செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறை வேலைக்கு பணம் வாங்கிய வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான ஒரு வழக்கு ஒன்று சென்னை மத்திய குற்றப்பிரிவுல பிரிவுல இருக்கிறது. இந்த வழக்கு 2018 பதிவு செய்யப்பட்ட வழக்கு. இந்த வழக்கு தொடர்பாக தற்பொழுது மத்திய குற்றப்பிரிவில் உள்ள வேலைவாய்ப்பு மோசடி தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை வந்து தொடங்கியிருக்கிறார்கள். இது உச்ச நீதிமன்றத்துல 2 மாத காலத்திற்குள் இந்த விசாரணையை வந்து முடித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவிடப்பட்ட நிலையில கடந்த 1 மாத காலத்திற்கு மேலாக இந்த வழக்கு தொடர்பான தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில முதற்கட்டமாக போக்குவரத்து ஊழியர்கள் 300 பேர், குறிப்பாக மாநகர போக்குவரத்து ஊழியர்கள் 300 பேருக்கு முதற்கட்டமாக சம்மன் அனுப்பப்பட்டு அதில் இதுவரை 150 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி 2014 அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்தார் என்பதுதான் இந்த வழக்கு. இந்த வழக்குல 2014 2015 வரை பணியமர்த்தப்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள், குறிப்பாக ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் பணியமர்த்தப்பட்டவர்கள் என ஒவ்வொருவராக அவர்களை நேரில் வரவழைத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை வந்து நடத்தி வருகிறார்கள். அவர்களிடம் பணி நியமனம் செய்யப்பட்டது எப்படி, குறிப்பாக பணி நியமனங்கள்ல விதிகளுக்கு உட்பட்டுதான் நடந்திருக்கிறதா, பணி நியமனத்தின் போது இவர்கள் கொடுத்த ஆவணங்கள் என்ன, இவர்களுடைய கல்வி தகுதி உட்பட அந்த நேரனுடைய ஆவணங்களையும் சரிபார்த்த பிறகு இந்த பணி நியமனம் தொடர்பான விசாரணை நடத்தி வாக்குமூலம் வந்து பெறப்படுகிறது. அதன்படி முதற்கட்டமாக இந்த 300 பேரிடம் விசாரணை நடத்துவதாகவும், அதே போல 2014 வரை 5 கட்டங்களாக பணியமர்த்தப்பட்ட சுமார் 1500 போக்குவரத்து ஊழியர்களிடம் இதே போன்ற நேரில் வரவழைத்து விசாரணை நடத்துவதற்கும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு எதிரான போக்குவரத்து துறை வேலைக்கு பணம் வாங்கிய வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறது. முதற்கட்டமாக 300 நடத்துனர், ஓட்டுநர், ஊழியர்கள் ஆகியோருக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறது. மொத்தம் 1500 ஊழியர்களிடம் சம்மன் அனுப்பி விசாரிக்க சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2014 முதல் 2015 வரை பணியமர்த்தப்பட்ட சுமார் 1500 பேரிடம் விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். கடந்த 1 மாதத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் 150 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று அடையாறு அயனாவரம் பணிமனைகளைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவலுக்கு நன்றி சரவணன்.